உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. இரண்டாவது முறை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஊருக்கு வருகிற வழியில் ஒரு பெரிய மகத்தான என்னையே திறனளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரவேற்பை தந்தமைக்காக நான் அனைவரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். நான் பொதுச்செயலாளராக ஆகியிருக்கிறேன் என்றால் அது நம்முடைய மாவட்டத்துக்கு உரிய பெருமையை தவிர எனக்குரிய பெருமை அல்ல. அழக வரலாற்றில் வேலூர் மாவட்டம் அன்றைக்கு வடாற்காடு மாவட்டமாக திகழ்ந்த காலத்திலேயே அதிகமான எம்எல்ஏக்களை தந்தது. கழக வரலாற்றில் வேலூர் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கிறார். அந்த வேலூர் பெயரால் அமைந்த மாவட்டத்தில் நான் ஒரு உறுப்பினர். என்னுடைய கல்லூரி நாள் தொட்டு கழகத்தில் எனக்கு ஏற்பட்ட பிடிப்பு ஒரு 60 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பிரச்சாரங்களாக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பேசிய அதற்கான வாய்ப்பு. அதற்கு பிறகு கழகத்தில் மாணவழி செயலாளர், தணிக்கை குழு உறுப்பினர், பார்லிமெண்ட் போர்டு துணை பொதுச் செயலாளர், தலைமைநிலை செயலாளர் என்ற அந்தஸ்துகளை எல்லாம் எனக்கு வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய திருக்குமாரன் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் விட்ட இடத்திலே இருந்து என்னை பொதுச் செயலாளர் அந்தஸ்தனை உயர்த்தி இருக்கிறார். நான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய திறமையை விட நீங்கள் காட்டிய ஆர்வம், நீங்கள் தந்த உழைப்பு, குறிப்பாக சிறப்பாக காட்பாடிக்கூடிய மக்கள் தொடர்ந்து எனக்கு வெற்றியை தந்ததால் எனக்கு ஏற்பட்ட புகழ் இவை அத்தனையும் சேர்ந்துதான் இன்றைக்கு நான் பொதுச் செயலாளராக உருவாகியிருக்கிறேன். இது மிகப்பெரிய பதவி. 1.5 கோடி, 2.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு கழகத்தில் 3 பெரும் பதவிகள் உண்டு. 1 தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். ஆகவே அந்த பொருளாளராகவும் நான் இருந்திருக்கிறேன், பொதுச் செயலாளராகவும் இன்றைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். எனவே என்னுடைய வாழ்நாளில் என் வாழ்நாள் முழுவதும் திமுக திமுக என்று இருக்கிற காரணத்தால் என்னை போல் யார் உழைத்தாலும் அவர்களுக்கு கழகம் உரிய அங்கீகாரத்தை வழங்கும். எனவே எனக்கு தரப்பட்ட இந்த வரவாய்ப்பை நீங்கள் ஒருவரும் பெற்றதாக கருத வேண்டும். திராவிட முன்னேற்ற வரலாற்றில் திமுக தோல்வியது 1949. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளர், அதை அடுத்து நாவலர் அவர்கள் பொதுச் செயலாளர். அதைத்தான் அண்ணா சொன்னார், தம்பி வா, தலைமை தாங்க வா, ஒரு ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கும் என்று அண்ணா அவர்கள் நாவலரை பொதுச் செயலாளராக்கி வரவேற்றார்கள். அதற்கு பிறகு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பொதுச் செயலாளர். ஆக அந்த 3 பேருக்கு பிறகு 4வதாக நான் தான் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய பொறுப்பு, சாதாரணமாக அல்ல. அண்ணாவும் நாவலரும் பேராசிரியரும்
கட்டி முடித்த கோபுரங்களை நான் அதன் அடியிலே கொட்டி கிடக்கிற செங்கல், அந்த செங்கலுக்கு கூட இன்றைக்கு இவ்வளவு பெரிய வரப்பை நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார். எனவே இந்த இயக்கத்தில் யார் உண்மையாக பாடுபட்டாலும் அந்த பாடுபட்டதுக்கு ஏற்ப ஒரு பலன் வழங்கப்படும் என்பதை நமக்கு எல்லோருக்கும் தெரிவித்திருக்கிறார். எனவே நான் வந்த நேரத்தில் எல்லோரும் நம்முடைய மாவட்டம் முழுவதும் திரண்டு வந்து என்னை வரவேற்ற காட்சி என் நெஞ்சியை மீள வைத்திருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உற்சாகமான விழாவுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு என் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஆதிலட்சுமி திருமண மண்டபத்தில் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறப்பாக வெளியில் இருந்த வந்தவர்களெல்லாம் உணவருந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் மீண்டும் சென்னை செல்ல வேண்டும். மாலையில் திராவிடக் கழகத்தினுடைய தாய் கழகத்தில் ஒரு பெரும் கூட்டம் தலைவருக்கு, அதில் நான் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று தலைவருடைய ஆணை. மீண்டும் ஒரு முறை தீபாவளி கழித்து உங்களை அனைவரையும் மெதுவாக சந்திக்கிறேன் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.